ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு புது அனிமே தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமே உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிக்கும், ஏன்னா இது இசக்கி அனிமே. இந்த அனிமே கன்ஃபார்மாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த எபிசோடை பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இது இப்போ ரீசெண்டாக வந்து ஆன்கோயிங் அனிமேனால வீக்லி ஒன்ஸ் தான் இந்த வீடியோவே வரும். அதாவது நம்ம மேஷல் அனிமே அந்த மாதிரி தான் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவில் போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பர்சனை தான் காட்டுறாங்க. அவனும் அவனோட காலேஜ் லைஃப்லாம் முடிச்சிட்டான். அவனும் அவனோட காலேஜ் லைஃப்பில் எக்ஸாஸ்ட் ஆகிட்டான். அதாவது இவன் எங்கே போனாலும் இவனை புல்லிங் பண்ணுவான். அதுவும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் எப்பயுமே இவங்க அம்மா அப்பா இவனையே கத்தின்னு இருப்பாங்க. இதனாலே நம்ம ஹீரோவும் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ஃபோனை நோன்னு இருக்கான். திடீர்னு அந்த ஃபோன்லேருந்து நிறையவே வெளிச்சம் அவன் மூஞ்சில் அடிக்குது. இந்த வெளிச்சம்லாம் போனக்கப்புறம் அங்கே காட்டுறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இருக்குது. அதுவும் சொல்லுது, நீ தான் செலக்ட் ஆகிருக்க, கங்க்ராலேஷன், ஏன்னா நீ இப்போது ரீஇன்கார்னேட் ஆகிறதுக்கு தான் செலக்ட் ஆகிருக்க. இதை கேட்ட நம்ம மெயின் கேரக்டருக்கும் இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு இப்போ தான் புரியுது, இந்த மாதிரி இவன் ஃபோன் நோன்னு இருக்கும் போது எந்த போயிட்டான். இப்போ தான் அந்த பொண்ணை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுது. அதாவது அந்த காடஸ் தான் அவங்கள சொல்கிறாங்க, இப்போ வந்து நீ ஒரு வேர்ல்டுக்கு ரீஇன்கார்னேட் ஆக போகிற, அந்த வேர்ல்டில் மேஜிக் தான் எல்லாமே, இதுக்காகவே உனக்கு ஓவர் பவரான மேஜிக்கை தரப்போகிறேன், அப்போ தான் உன்னால் அந்த லைஃபை என்ஜாய் பண்ணி வாழ முடியும். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் எனக்கு இப்போ தான் புரியுது, அப்போனா நான் இப்போ ரீஇன்கார்னேட் ஆக போகிறேன், அப்போ இந்த லைஃப்பை நான் ஜாலியாக வாழ போகிறேன், அதாவது என் இஷ்டத்துக்கு. நெக்ஸ்ட் சீனில் அந்த காடஸும் இவனை ரீஇன்கார்னேஷன் பண்ணிடுறாங்க. இதனாலே இவனும் ரீஇன்கார்னேட் ஆயிடுறான். இவனும் அவனோட கண்ணை வந்து பார்க்கறான். இவனுக்கே இப்பதான் புரியுது, இவன் வந்து ஒரு குழந்தையா ரீஇன்கார்னேட் ஆயிருக்கான். இந்த குழந்தைய பாக்குறதுக்கே அவங்க அப்பாவும் வராரு. இப்போதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரியுது, இவன் வந்து ஒரு பிரின்ஸ், அதாவது இவன் ஒரு கிங் வீட்டில தான் பிறந்திருக்கான். இவங்க அப்பாவும் அங்க வந்து பாக்குறாரு. இவன் நெஞ்சாண்ட அந்த சிம்பிள் இருக்கு, அதாவது அந்த ராயலிட்டி சிம்பிள். இதை பார்த்த அவரும் சொல்றாரு, இந்த சிம்பிள் இவன் கையில இருக்குன்னா இவன் வந்து நம்ம குழந்தை தான். நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், அப்போனா நான் வந்து ராயலிட்டி ஃபேமிலியில் பிறந்திருக்கேனா அப்படின்னு அவனும் யோசிச்சுருக்கான். ஹே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவனோட மேஜிக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுங்க. இதனாலே அவங்களும் அந்த பால் எடுத்துனுறாங்க. இவங்களும் மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவன் வந்து என் பையனா, கண்டிப்பாக இவனோட லெவல் 40-50 இந்த அளவில் இருக்கும். இப்படி ஒரு யோசனை இருக்கும் போதே அங்கே ரிசல்ட்டும் வந்து இதை பார்த்து அவருக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு, ஏன்னா இவனோட லெவல் வெறும் 2 தான். இந்த ரிசல்ட்டை பார்த்து அவரும் அங்கே ஷாக்கில் இருக்காரு. அவரும் சொல்கிறாரு, எனக்கும் பிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிறந்த குழந்தையோட பவர் எப்படி எவ்வளோ கம்மியாக இருக்கும், இது வாய்ப்பே இல்லை. இதை கேட்ட அந்த குயினும், இந்த மாதிரி இவனுக்கு பவரே இல்லைன்னு வெளில தெரிஞ்சா அவ்வளோதான், நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதனாலே இவங்களும் யோசிக்கிறாங்க. இவங்களுக்கும் அப்போ தான் ஒரு ஐடியாவே வருது, இதை மாதிரி வெளில போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி கிங்கோட பையன் பிறக்கும் போது இறந்துட்டான். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம ஹீரோவும், என்னையா நீ அதுக்குள்ளே என்ன செத்துட்டேன்னு சொல்கிற இப்படின்னு அவனும் யோசனை இருக்கான். இப்படி இவன் யோசனை இருக்கும் போது கிங்கோ சொல்கிறாரு, இந்த பையனை தூக்கின்னு போய் காட்டில் விட்டுருங்க, அங்கே இருக்க மாஸ்டர் இவனை கொன்னுறோம். இந்த சைடு அந்த காடஸை தான் காட்டுறாங்க. அவங்களும் இதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்காங்க. இதை பார்த்து அவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ தான் பக்கத்தில் இருக்க காடஸும் கேட்குறாங்க, என்னாச்சு காடஸ், அதுவா நான் இப்போ தான் ஒரு பையனை ரீஇன்கார்னேட் பண்ணேன், அதுவும் இல்லாமல் அவனை இப்பயே கொல்ல ட்ரை பண்ணுறாங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அவனுக்கு எலமெண்ட்டை தரமாந்துட்டேன். இதை கேட்ட அவங்களும், நீங்கள் வந்து அவனுக்கு எவ்வளோ பவரை கொடுத்தீங்க. உடனே அந்த காடஸும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 1000-2. இப்போ தான் அந்த காடஸே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, ஏன்னா அந்த வேர்ல்டில் இருக்க டிவைஸே 50 வரைக்கும் தான் மெஷர் பண்ணும், அதாவது 40-50, நீங்கள் 1000 கொடுத்து வச்சுருக்கீங்க. நெக்ஸ்டில் அந்த குழந்தையும் ஃபாரஸ்ட்டில் விட்டுறாங்க. அப்போ தான் அந்த சோல்ஜரும் பேசுகிறாங்க, நம்ம வந்து இங்கேருந்து டக்குன்னு போய் ஆகணும், ஏன்னா இங்கே நிறையவே மாஸ்டர் இருக்குது, இல்லைனா அது இந்த குழந்தைய கொல்றேன்னு பேரில் நம்மளே கொன்னாலும் கொன்றோம். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் ரொம்ப பயந்து போயிடுறான். அந்த சோல்ஜரும் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி என் கையில் என்ன பவர் இருக்குது, இப்படின்னு இவனும் யோசனை இருக்கும் போது இப்போ தான் இவனுக்கே ஞாபகம் வருது, இந்த மாதிரி கிங்கு சொல்லியிருப்பாரு, இவன் கையில் ஒரே ஒரு பவர் தான் இருக்குது, அதாவது பேரியர் பவர். இதனாலே நம்ம ஹீரோவும் அந்த பேரியரை உருவாக்குறான். இப்போ தான் அவனுக்கே புரியுது, இந்த மாதிரி நான் நினச்சதோட இந்த மேஜிக் யூஸ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது. அவனும் அந்த பேரியரை டிஃப்ரெண்டான ஷேப்பையும் கொடுக்குறான். அதுவும் இல்லாமல் அவனோட இமேஜினேஷனை வச்சு அதுக்கு கலர்லாம் கொடுக்குறான். இவனும் அந்த பேரியர் கையில் டிஃப்ரெண்டாக பண்ணும்போது இவனும் அந்த பேரியரை ஒரு கியூபாக மாற்றி இவன் மேலே போட்டு வச்சுக்கிறான். இவனும் அந்த பேரியரை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இதனால அந்த பேரியர் பறக்கிறனாலே இவனும் பறக்கிறான். நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த பேரியர் பவரும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, நான் நினச்சா இது வெறும் ப்ரொடெக்ஷன் தான் தரணும், ஆனால் இதில் டிஃப்ரெண்டான ஷேப்பெல்லாம் தர முடியும். இப்படின்னு இவனும் யோசனை இருக்கும்போது திடீர்னு ஒரு மாஸ்டர் வந்து அதை கடிக்குது. என்னதான் அந்த மாஸ்டர் கிடைச்சாலும் அந்த பேரியரை உடைக்கவே முடியல. இதை பார்த்து நம்ம ஹீரோவும், இப்போ நான் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் இப்படின்னு அவனோட பேரியர் பவரை நிறையவே யூஸ் பண்ணுறான். இதனால அங்கே ஃபுல்லாகவே பேரியர் வந்தது. இந்த பேரியர் வச்சு அந்த மாஸ்டர் மேலே அட்டாக் பண்ணுறான், இருந்தாலும் அதுக்கு எதுவுமே ஆகலை. இதனால நம்ம ஹீரோவும் அந்த பேரியர் வச்சு அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணுறான், இருந்தாலும் அந்த மாஸ்டருக்கு எதுவுமே ஆகமாது. இதை பார்த்த நம்ம ஹீரோவும், நான் வந்து இதே மாதிரி அட்டாக் பண்ணால் அந்த மாஸ்டருக்கு எதுவுமே ஆகாது, இதனாலே நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் இப்படின்னு அவனும் யோசிக்கிறான். அப்போ தான் அங்கே இருக்க மரத்தையே அவன் பார்க்குறான். இந்த மரத்தில் அந்த மேஜிக் யூஸ் பண்ணி இந்த மரத்தை வச்சு அந்த மாஸ்டர் மேலே அட்டாக் பண்ணுறான். இதனால அந்த மாஸ்டருக்கும் அடிப்பது, என்னதான் இருந்தாலும் அந்த மாஸ்டர் எழுந்து நிற்குது. இதை பார்த்து நம்ம மெயின் கேரக்டருக்கும் ரொம்பவே கோவம் வந்தது. இதனாலேயே அங்கே இருக்க தரையை பார்க்க வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். இதை பார்த்து அந்த மாஸ்டரும், ஏய் என்னை அட்டாக் பண்ணதை நான் வந்து தோல்வியை ஒத்துக்கிறேன் இப்படின்னு அதுவும் சொல்லுது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான், ஏன்னா இந்த மாஸ்டரால் பேச முடியும்னு அவனுக்கு இப்போ தான் புரியுது. நம்ம ஹீரோவும் பேச ட்ரை பண்ணுறான், இருந்தாலும் அவன் ஒரு பேபி தான், அதனால அவனால் பேச முடியல.
இந்த மாதிரி இவனும் யோசிக்கிறான், இப்போ எப்படி நான் இந்த மாஸ்டர் கூட பேசுறது, இப்போதான் இவனோட பிரெயினை யூஸ் பண்ணுறான், இவனும் அந்த பேரியர் பவரை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறான். அதாவது அந்த பேரியர் மேஜிக்கை இவன் நெக்காண்ட வச்சு அவன் பேச ட்ரை பண்ணுறான். இதுவும் ஒர்க் அவுட் ஆயிது. அந்த குழந்தையும் சொல்லுது, ஹலோ. இதை பார்த்த அந்த மாஸ்டரும், ஹே உன்னால் பேச முடியுமா, அப்போ சொல்லு நீ யாரு, எங்கேருந்து வந்திருக்க இப்படின்னு அதுவும் கேட்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நான் வந்து கிங்டம்லேருந்து வந்திருக்கேன், என்னோட மான அளவில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கனால என்னை வந்து அபார்டன் பண்ணிட்டாங்க. அந்த மாஸ்டரும் கேட்குது, ஹேய் உன்னோட பேர் என்னது. இதை கேட்ட நாம ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி அந்த கிங்கு வந்து எனக்கு ரின் ஹட்டன் வச்சான் பேரு, ஆனால் எனக்கு அது பிடிக்கல இப்படின்னு இவனும் அந்த பேரை மாற்றி சொல்கிறான். அதாவது என்னோட பேர் ஹருட்டோ. இதை பார்த்தா என்ன தோணுது, அப்படியே பருட்டோ காப்பி வச்ச மாதிரி தானே இருக்குது, பருட்டோ ஹருட்டோ. சரி அதெல்லாம் இருக்கு, நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த மாஸ்டரும் சொல்லுது, இந்த மாதிரி உன்னை எதுக்கு தூக்கி போட்டாங்க, என்னால் நல்லாவே பார்க்கும் போது உனக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த மானா பவராக இருக்குது, அதுவும் இல்லாமல் உனக்குள்ளே அதிகமாகவே இருக்குது. அந்த மாஸ்டரும் சொல்லுது, இந்த மானா லெவலில் வச்சு பார்த்தா நீ ஒரு ஹியூமனே இல்லை, ஏன்னா ஒரு ஹியூமனுக்குள்ளே எவ்வளோ மானாலாம் இருக்கவே இருக்காது. நீ ஒரு ஹியூமன் இல்லைன்னா நீ ஒரு டீமன் கிங்கா என்ன, நீ ரீஇன்கார்னேட் ஆகிட்டே என்ன இப்படின்னு இதுவும் கேட்குது. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் இந்த மாதிரி என்னோட போன வாழ்க்கையை பற்றி இதுக்கெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா நான் போன வாழ்க்கையில் ஒரு லூசராக இருந்தேன், அதுவும் இல்லாமல் ஒரு ஃபெயிலியராக இருந்தேன், அதை பற்றி என்னால் சொல்ல முடியாது. இதனாலே இவனும் சொல்கிறான், நான் வந்து டீமன் கிங் தான். இதை கேட்ட அந்த மாஸ்டரும், ஏய் நான் வந்து தோழியை ஒத்துக்கிறேன், என்னை வந்து கொன்னுரு இப்படின்னு அதுவும் கேட்குது. இதை கேட்ட நம்ம ஹீரோவும், என்னால் கொல்ல முடியாது, நீ வந்து ஏமல அட்டாக் பண்ணுற வரைக்கும் நானும் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். இதை கேட்ட அந்த மாஸ்டரும், மாஸ்டர் நீங்கள் வந்து எவ்வளோ கைண்டாக இருக்கீங்க இப்படின்னு அதுவும் சொல்லுது. இதை பார்த்த அந்த பேபியும், ஹே ஃப்ளே எனக்கு வந்து டைம் ஆகுது, நான் வந்து போகிறேன், பாய் இப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போகுது. இப்படி அவன் போயின்னு இருக்கும் போதே அந்த மாஸ்டரும் வந்துட்டு, ஹேய் நீங்கள் வந்து என்னை விட்டு போகக்கூடாது, ஏன்னா நீங்கள் எனக்கு ஒரு புது பெயரையும் கொடுத்துருக்கீங்க, அதுவும் இல்லாமல் எனக்கு கொல்லவும் இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு நான் சேவை செய்யலான்னு இருக்கேன், அதாவது உங்கள் கூட நான் கான்ட்ராக்ட் போடுறேன். இதை கேட்ட நம்ம அருட்டவும், ஹே ஃப்ளே எனக்கு வந்து உங்க கூட கான்ட்ராக்ட் போடணும்னா விருப்பம் இல்லை. இப்படி இவனும் சொல்ல இருக்கும் போது இவனும் அப்படியே விழுந்துடுறான், ஏன்னா இவனோட பவர் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இதை பார்த்த நம்ம ஃப்ளேவும் கேட்குறான், ஹே மாஸ்டர் உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு நீங்கள் வின்ட்டீங்க. உடனே நம்ம ஹருட்டவும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு குழந்தையாக ரீஇன்கார்னேட் ஆயிருக்கேன், அதனால எனக்கு எனர்ஜி வேணும், அதாவது எனக்கு மில்க் வேணும். இதை கேட்ட நம்ம ஃப்ளேவும், நான் உங்களுக்காக அதை ஏற்பாடு பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்படின்னு அவளோட ஃபார்மை மாத்திரா, இவனும் ஒரு ஹியூமன் கேர்ளாக மாறுறா. இவ்வளோ மாறும்போது இவன் மேலே ஒரு துணியும் இல்லையா. இதை பார்த்து நம்ம ஹருட்டவும் கொஞ்சம் வெக்கப்படுறான். அவனும் சொல்கிறான், ஹே ஃப்ளே நீ மாறும்போது ஒரு ட்ரெஸ்ஸையாச்சும் போடலாம்ல. இதனாலேயே நம்ம ஹருட்டவும் அந்த பொண்ணுக்கு மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸையும் செஞ்சு தரான். இந்த ட்ரெஸ்ஸில் அவளும் ரொம்பவே அழகாக இருக்கா. இவளும் கிட்ட வந்துட்டு சொல்கிறான், ஹே ஹருட்டோ என்னை வந்து மன்னிச்சிரு, என்னால் மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இப்படி இவ்வளோ சொல்ல இருக்கும்போது திடீர்ந்தாங்க யாரோ வர மாதிரி இருக்கு. இதனாலே அவளும் கேட்குறா, இதனாலே அவளும் கேட்குறா, இந்த மாதிரி இப்போ வரவங்கள நான் போட்டு தள்ளுவா இல்லை எப்படி. நீ போய் அவங்க கையில் போய் கேளு, இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா என்ன அப்படின்னு கேளு. இதுக்காகவே நம்ம ஹருட்டவும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி கம்யூனிகேஷனுக்காகவே ஒரு டிவைஸை உருவாக்குறான். இது எப்படி வேலை செய்யணும், நான் இந்த சைட்லேருந்து பேசுவோம் அது வந்து உனக்கு கேட்கும், நீ போய் அவங்க கையில் பேசு, நான் அதெல்லாம் கேட்டுன்னு தான் இருப்பேன் இப்படின்னு இவனும் சொல்லி அனுப்புறான். நெக்ஸ்ட்ல அவளும் போய் கேட்குறான், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைப்படுது. இதை கேட்டால் அவரும், எனக்கு வந்து இந்த பேபி தான் தேவைப்படுது, ஏன்னா இந்த பேபியை நான் என்னோட வீட்டுக்கு எடுத்துன்னு போகலான்னு இருக்கேன். இதை கேட்டாலும், என்னால் இந்த பேபியை தர முடியாது இப்படின்னு இவ்வளோ சொல்கிறா. ஹேய் எதுக்கு உன்னால் தர முடியாது, உன் கையில் என்ன உரிமை இருக்குது இந்த பேபிக்கு, ஏன்னா இவர் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எனக்கு மாஸ்டர் ஆனார், அதனால எனக்கும் உரிமை இருக்குது இந்த மாதிரி இவரை வச்சுக்கிறதுக்கு. உடனே ஃப்ளையும் கேட்குறா, இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு இந்த பேபியை திரும்பவும் எடுத்துன்னு போகலான்னு வந்திருக்கீங்க. உடனே அவரும் சொல்கிறது, இந்த பேபி வந்து எங்களோட ரிலேட்டிவோட குழந்தை தான், இது அவங்க தான் இந்த பேபியை அபேண்டன் பண்ணிட்டாங்க. இதை கேட்ட நம்ம ஃப்ளையும் சொல்கிறான், இந்த மாதிரி ஹியூமன் ஷேப்பு தான் அபேண்டன் பண்ண பொருளை திரும்பவும் எடுக்கலான்னு வருவாங்க. உடனே அந்த பர்சனா சொல்றான், நீ வந்து கவலைப்படாத, நான் இந்த பேபிக்காக நான் மில்க் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஏன்னா இது வந்து பசியா இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும், ஹே ஃப்ளை நீ வந்து அதை எத்தனை வர சொல்லு இப்படின்னு அவனும் சொல்கிறான். இருந்தாலும் நம்ம ஃப்ளை வந்து அந்த போர்ஷனை பார்த்து கத்தி விடுறா, ஹேய் உனக்கு வந்து தெரிஞ்சிச்சா என்னால் மில்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இதனால தான் நீ மில்க் எத்தனை வந்திருக்க, அப்போனா நீ என்னை அவமானப்படுத்துற அத்தனை இப்படின்னு இவ்வளோ கேட்குறா. இதை கேட்டால் அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி உன்னால் மில்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ முடியாதோ எனக்கு அது மேட்ரு இல்லை, எனக்கு வந்து நல்லாவே தெரியும் உன்னை மாதிரி பீஸ்டால் இந்த ஹியூமன் சைல்டை வளர்க்க முடியாது. இதை கேட்ட நம்ம ஃப்ளைவும் சொல்கிறான், உன்னால் எப்படி கான்ஃபிடென்ஸாக சொல்ல முடியுது இந்த மாதிரி என்னால் வளர்க்க முடியாதுன்னு, அதுவும் இல்லாமல் இந்த குழந்தை மேலே எதுக்கு அவ்வளோ ஆர்வத்தை இப்படின்னு அவளை கேட்குறா. அதுவா அது ஒரு பெரிய ஸ்டோரி, கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டாக இருந்தாங்க, என்னதான் அவங்க பிரெக்னெண்டாக இருந்தாலும் அந்த குழந்தையால இந்த உலகத்தை பார்க்க முடியல, அங்கேயே அது இறந்து போயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த குழந்தையும் அபேண்டன் பண்ணிட்டாங்க, ஏன்னா இதோட பவர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கான். இந்த குழந்தையோட பவர் கம்மியாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஏன்னா எல்லா குழந்தையும் ஒன்று தான், எல்லா குழந்தையும் நல்ல லைஃப் வாழணும், அதுதான் என்னோட ஆசையே. இதை கேட்ட நம்ம ஃப்ளேவே அலோவ் ஸ்டார்ட் பண்ணிடுறான். இதை பார்த்த
பார்த்து அவரும் சொல்றாரு, இந்த குழந்தை வந்து உன்னோட மாஸ்டர்னா நான் வந்து உனக்கு ஒரு டீல் தரேன், அதாவது நீ இந்த குழந்தையோட அட்டெண்டன்டா என் வீட்டில் இருக்கலாம், அதாவது எப்பயுமே. இதை கேட்டாலும் சரி நான் அட்டெண்டன்டா இருக்கேன், ஆனா நான் எப்பயுமே என்னோட மாஸ்டருக்கு சேவை செய்வேன். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பர்சனும் நம்ம ஹருட்டவை தூக்கி வச்சுக்கிறான், அவனும் அந்த பேபி கேரியரை உடைச்சிடறான், அது மேல ரத்தத்தையும் ஊத்துறான். இதனால அந்த சோல்ஜருக்கு இந்த மாதிரி இந்த மாஸ்டர் வந்து சாப்பிடுச்சுன்னு தோணும். நெக்ஸ்ட் சீன்ல இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட வீட்டுக்கு தான் போயின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் 9 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹருட்டோவும் 9 வயசுக்கு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹருட்டோவும் மார்கரெட் கோல்டு கிட்ட தான் வாழ்ந்துன்னு இருக்கான், அதாவது அந்த பர்சன் அவன் கையில தான். நம்ம ஹருட்டோவும் அங்க இருக்கனால அந்த பர்சனை அப்போ அந்த கூப்பிட்டு இருக்கான். ஹருட்டோவும் சொல்றான், எனக்கு பால் கிடைச்சோன்னே நான் இங்கிலேருந்து போலான் தான் ட்ரை பண்ணேன், ஆனா இவங்களோட கைண்ட்னஸை பார்த்து நான் இங்கே இருந்துட்டேன். ஆனால் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை தான் எனக்கு இருக்குது, ஏன்னா என்னோட தங்கச்சி வந்து என்னை ஹேட் பண்ணுறா, அதாவது என்னோட குட்டி தங்கச்சி என்னை வெறுக்கிறா. ஆனால் நம்ம ஷார்லட்டுக்கு நம்ம ஃப்ளேவர் தான் பிடிக்கும், அவளும் நம்ம ஃப்ளே கையில் கேட்குறா, இந்த மாதிரி ஃப்ளே நீங்கள் இன்னைக்கு என் கூட விளையாடுவீங்களா இப்படின்னு அவளும் கேட்குறா. இதை பார்த்து நம்ம ஹருட்டோக்கு பொறாமையாக இருக்குது. இவனும் இப்படி பார்த்துன்னு இருக்கும் போது நம்ம ஃப்ளேவும் சொல்கிறான், இந்த மாதிரி ஹருட்டோக்கு நம்ம ஒரு முக்கியமான வேலை செஞ்சாகணும், அதனால என்னால் இன்றைக்கி விளையாட முடியாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஃப்ளேவும் நம்ம ஹருட்டோ கையில் வரா, அவளும் அந்த முக்கியமான வேலையை செய்யலான்னு வருவா. அப்போ தான் நம்ம ஹருட்டோவே சொல்கிறான், நீ வந்து இன்றைக்கி அந்த வேலையை செய்ய தேவையில்ல, நீ என்ன பண்ணுறேன்னா நம்ம ஷார்லட் கூட விளாடு. இதை கேட்டு அவங்களும் விளாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதையும் நம்ம ஹருட்டோ வெளில இருந்து பார்த்துன்னு இருக்கான். இவன் இப்படி பார்த்துன்னு இருக்கும் போது நம்ம ஷார்லட்டோட அம்மாவும் வராங்க, அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து கவலைப்படாத, ஏன்னா உன்னோட தங்கச்சி வந்து உன்னை ஹேட் பண்ணல, ஏன்னா ஷார்லட்டுக்கு வந்து உன் கூட எப்படி ஆக்ட் பண்ணணும்னு தெரியல, ஏன்னா அவள் வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறான், ஏன்னா அவளுக்கு தெரியல உன் வயசில் இருக்க பசங்க கூட எப்படி ஆக்ட் பண்ணணும்னு. நீயே வெளில பாரு நம்ம ஷார்லட்டோ ஃப்ளையும் எப்படி ஜாலியாக விளாட்றாங்கன்னு. இதை பார்த்தா ஹருட்டோக்கு இப்போ தான் புரியுது, நம்ம ஷார்லட்டுக்கு வந்து தெரிஞ்சிச்சா என்ன, அதாவது நான் ஒரு 30 வயசு பர்சனுன்னு. எனக்கு இப்போ தான் புரியுது சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி 30 வயசு ஆளுங்க கூட சுற்றுறது பிடிக்கவே பிடிக்காது. இதை கேட்ட நம்ம ஷார்லட்டோட அம்மாவும் சொல்கிறாங்க, நீ வந்து கவலைப்படாத, என் கையில் ஒரு ஐடியா இருக்குது, நீ வந்து ஷார்லட்டுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணு, அதுவும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இங்கே இருக்க பொருள் எல்லாமே உனக்கு தான் சொந்தமாகும், ஏன்னா நீயும் என்னோட பையன்தான், நீ வந்து என்ன பண்ணுறனா நீ போய் அவ கூட விளாடு, அப்போ தான் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பா இப்படின்னு நிறைய அட்வைஸை அவங்க அம்மா கையிலேருந்து நிறையவே கேட்டுருக்கான். நெக்ஸ்ட் சீனில் இவனும் அவனோட ரூமுக்கு வந்துடுறான், அப்போ தான் இவனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் கூடிய சீக்கிரம் இந்த வீடை வந்து விட்டு போயாகணும், ஆனால் நான் போயிட்டா என் கூடவே ஃப்ளையும் வருவா, இதனால நம்ம ஷார்லட் ஒன்றுமோ என்னை ஹேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவா, ஆனால் நான் ஃப்ளே கையில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நீ வந்து இங்கேயே இரு அப்படின்னு, இருந்தாலும் என் வாழ்க்கை ஃபுல்லாகவே நான் உன் கூட தான் இருக்கணும் இப்படின்னு தான் அவள் சொல்கிறான். நான் வந்து இதே மாதிரி இங்கே இருந்தால் இந்த வீட்டில் இருக்கவங்க என்னை நிறையவே பண்ண சொல்லுவாங்க. இந்த 9 வருஷத்தில் நம்ம ஹருட்டோ அவனோட மேஜிக் வச்சு அவனோட காப்பியே செஞ்சு வச்சிருக்கான், அதாவது இவன் போகும்போது இந்த காப்பியை இங்கே விட்டு போயிடுவான், ஆனா இந்த காப்பியில ஒரு குறை இருக்கு, அதாவது இந்த காப்பியால பேசவும் முடியாது நகரவும் முடியாது. அவனுக்கும் இப்போதான் ஞாபகம் வருது, இந்த மாதிரி என்னோட காப்பியை நான் செஞ்சுட்டேன், ஆனால் நம்ம ஃப்ளேவோட காப்பியை வேற செய்யணும்ல இப்படின்னு அவனும் புலம்பின்னு இருக்கும்போது அவங்க அப்பாவும் கீழே கூப்பிடுறாரு. இதனாலே நம்ம ஹருட்டோவும் அங்கே போகிறான். அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் உனக்கு ஸ்வாட்மேன்ஷிப்பை பற்றி நான் சொல்லித்தர போகிறேன், ஏன்னா நீ வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நீ வந்து வீக் ஆகிடுவ, அதனால நீ ஸ்வாடை பற்றி கற்றுக்கணும், அதுவும் இல்லாமல் நீ எதுலேயாச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கியா ஏதாச்சும் ஃபீல்டில். இதை கேட்ட அவனும் நான் வந்து ஏன்ஷியன் மேஜிக்கை தான் கற்றுன்னு. இதை கேட்ட அவங்க அப்பாவும் சந்தோஷமாயிடுறாரு. அவரும் சொல்கிறாரு, நான் நினச்சேன் நீ வந்து உன்னோட ரூமில் டைம் பாஸ் தான் பண்ணுறேன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல நீ வந்து மேஜிக்லாம் கற்றுக்கிறேன். ஹருட்டோவும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் இப்போ என்னோட ரூமுக்கு போய் நான் மேஜிக் பண்ண போறேன் இப்படின்னு அவனும் போலான்னு இருக்கான். அப்பதான் அவங்க அப்பாவும் சொல்றாரு, இல்ல நீ இப்ப போக கூடாது, ஏன்னா உனக்குள்ள வேற ஒரு டேலண்ட் கூட இருக்கும், அதனால இந்த சுவாட பொடி இப்ப சண்டை பொடி இப்படின்னு அவரும் அந்த சுவாட கொடுக்குறாரு. நம்ம ஹருட்டோவும் அவங்க அப்பாவை பார்த்து சொல்றான், எங்க அப்பா வந்து ஒரு சீசன் வாரியர், இவருக்கு ஒரு பட்ட பேரும் இருக்கு, அதாவது எத்து வாரியர்னு இவரை எல்லாருமே கூப்பிடுவாங்க. இப்படி அவனும் சொல்லிட்டு அவன் மேலே அவனோட பேரியரை ஆக்டிவ் பண்ணுறான், இதனால என்னோட ஃபிசிக்கல் எபிலிட்டியாச்சும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இப்படின்னு சொல்லி அவனும் ஆக்டிவ் பண்ணுறான். அவனும் அவங்க அப்பா மேலே அட்டாக் பண்ணலான்னு போகிறான். இதனால அவங்க அப்பா வந்து ஃபாஸ்ட்டாக டேஷ் பண்ணிடுறாரு. இதனால அந்த கத்தியும் தலையில் பார்த்து கத்தியும் உடைஞ்சிது. இப்போ தான் நம்ம ஹருட்டோக்கே புரியுது, இவன் வந்து அவன் மேலே பேரியரை போட்டான் சரி, ஆனால் இவன் ஸ்வாட் மேலே பேரியரை போட மாட்டான், இதனால தான் இந்த ஸ்வாடம் உடைஞ்சிச்சு. இதை பார்த்து அவரும் ஸ்வாட் தானே உடஞ்சிது, இப்போ நான் அட்டாக் பண்ணுறேன் நீ இதுலேருந்து டாச் பண்ணு இப்படி சொல்லிட்டு அவரும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுறாரு. இதை பார்த்து நம்ம ஹருட்டோவும் டாச் பண்ணிடுறான், ஏன்னா இந்த மாதிரி அட்டாக்கை லெவல் 30 மேலே இருந்தால் தான் டாச்சே பண்ண முடியும். இதனாலே அவரும் கேட்குறாரு, நீ வந்து இதை எப்படி பண்ண எனக்கு ஒன்றுமே புரியல. ஹருட்டோவும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் டெய்லி செக் பண்ணுவேன் என்னோட மான லெவல் எவ்வளோன்னு, இருந்தாலும் எனக்கு அதே தான் காட்டும், நார்மலாக ஹியூமனோட மேக்ஸிமம் லெவலே 77 தான், அதுக்கு மேலே யாராலையும் போக முடியாது, என்னோட லெவல் எப்படி 1000 இருக்கலாம், ஏன்னா என்னோட லெவல் வந்து வெறும் 2 தான், அதுவும் இல்லாமல் எனக்கு மேஜிக் எலமெண்ட்டும் இல்லை, இதனால தான் என்னால் கான்ஸ்டண்ட்டாக என்னோட மேஜிக்கையும் செய்ய முடியுது. நெக்ஸ்டில் நம்ம ஹருட்டோட ஃபாதரும் சொல்கிறாரு, நான் நினைக்கிறேன் நீ வந்து ஃப்ளூக்கில் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், சரி விடு நம்ம வந்து ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணலாம், இதெல்லாம் நம்ம ஷார்லட்டும் அங்கேருந்து பார்த்துருந்தா இருக்கா. நெக்ஸ்டில் ஹருட்டோட அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மாவும் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்களும் ஹருட்டோவும் நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க போல. ஆமாம் நான் வந்து ஹருட்டோக்கு கொஞ்சம் ஸ்வாட் பற்றி ட்ரைனிங் கொடுத்துன்னு. இதை கேட்டு ஹருட்டோட அம்மாவும் கேட்குறாங்க, இந்த மாதிரி அந்த வேலை எப்படி போயின்னு இருக்கு, எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஹருட்டோ வந்து ஒரு ரீஇன்கார்னேட்டட் ஒரு டீமனாக கூட இருக்கலாம், சீக்ரெட் ராயல் ஃபேமிலியில் வந்து ஒரு வதந்தி இருந்தது, இந்த மாதிரி ஒரு பர்சன் ஒரு டீமன் கூட கான்டாக்ட்ல இருந்தான்,
ஆனா அது ரேரா தான் இருந்தது. ஏன்னா அவங்க போறக்கும் போதே டெமெண்டிக் ட்ரேடோட தான் போறப்பாங்க. இதை கேட்ட அவங்க அம்மாவும் சொல்றாங்க, நம்ம ஹருட்டோ வந்து ஒரு டீமனா இருக்க மாட்டான், ஏன்னா டீமன்ஸ்க்கு ஹார்ன்லாம் இருக்கும், ஆனா நம்ம ஹருட்டோக்கு ஹார்ன்லாம் இல்ல, கண்டிப்பா அவன் ஒரு டீமனா இருக்க மாட்டான். இதை கேட்ட அவங்க அப்பாவும், ஆமா நீ கரெக்டா தான் சொல்ற, ஆனா அந்த ராயல் சிம்பிளோட போறக்குறவங்களுக்கு நிறையவே மிஸ்ட்ரி இருக்கு. ஏன்னா அந்த ராயல் சிம்பிளோட போறக்குறவங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது, அதனால இது ஒரு மிஸ்ட்ரி தான். இந்த மாதிரி அவனுக்கு மிஸ்ட்ரியான பவர் இருக்கிறனாலதான் நம்ம ஃபிளே மாதிரி ஒரு டீமன் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுது. இதை கேட்ட அவங்க அம்மாவும், ஹருட்டோ வந்து டீமனா இருக்க மாட்டான் இப்படின்னு அவளும் சொல்றா. இதை கேட்ட அவரும், ஆமா நீ வந்து கரெக்டா தான் சொல்ற, அவன் வந்து கண்டிப்பா டீமனா இருக்க மாட்டான், என்னதான் அவன் டீமனா இருந்தாலும் நம்ம வந்து அவனுக்கு ஒரு நிம்மதியான ஒரு நல்ல வாழ்க்கையை தரணும். இவங்க பேசுறது எல்லாத்தையும் நம்ம சார்லட்டும் கேட்டிருந்தா இருக்கா, அவளும் சொல்றா இந்த மாதிரி ஹருட்டோ ஒரு டீமன்லாம் இல்ல. இங்க எந்த எபிசோட முடியுது, இதே மாதிரி மற்ற எபிசோட்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்தி வச்சுக்கோங்க, அப்போதான் நெக்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோ முடிச்சனால நானும் இந்த வீடியோ இங்கே முடிச்சுட்டேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயோனரா.